இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் அறிவிலுகான கலாத்தியரை உங்களை மயக்கிவர் யார் என்று கேட்கிறார் புனித பவுல் ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்று தெரிந்து கொள்வது அவசியம் புனித பவுல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவாலேயே மீட்பு வந்தது என்ற செய்தியை மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தி வந்தார் இந்த உண்மையை உணர்த்தவே பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் என்று குறிந்திருக்கிற முதல் திருமுகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறைவசத்திலே கூறுகின்றார் இன்றைய முதல் வாசகத்தில் கூட அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா என்கிறார் புனித பவுல் இப்படி கூற காரணம் கலாத்தியாவில் இருந்தவர்கள் கிறிஸ்துவினால் தான் மீட்பு கிடைத்தது என்பதை மறந்து ஒரு சிலர் போலி போதர்களின் போதனையை கேட்டுவிட்டு திருச்சட்டம் சார்ந்த செயல்களிலேயே தங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என எண்ணி வந்தார்கள் அதனால்தான் அவர் அவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அறிவுரை கூறுகின்றார் சிலுவையில் அறியப்பட்ட தான் மீட்பு வந்தது என்பதை மறந்து சட்டம் சார்ந்த செயல்களில் தான் தங்களுக்கு மீட்பு உண்டு என்று வாழ்ந்து வந்த கலாத்திய மக்களிடம் புனித பவுல் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது உங்களுக்கு தூய ஆவியாரை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் நீங்கள் நச்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதால் தானே அன்றி சட்டம் சார்ந்த செயல்களால் செய்வ செயல்களை செய்வதால் அல்ல என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் என்று யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் இறைவசலை வாசிக்கின்றோம் நாம் சிலுவையில் அறிவிப்பட்ட இயேசுவாலேயே நமக்கு மீட்பு வந்தது என்பதை உணர்ந்தவர்களாய் அவர் மீது நம்பிக்கை வைத்து நம் வாழ்விலே வருகின்ற சிறு சிறு துன்பங்களையும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு இணைத்து அந்த துன்பத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களாக இயேசுவின் வழியில் நடப்போம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம் முதல் வாசகம் கலாத்தியர் எல்லிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஏழு முதல் பதினேழு முடிய சகோதர சகோதரிகளே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர் ஆக்குவார் என்பதை முன்னிறுத்தித்தான் மறைநூல் முன்வழியாக வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர் திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத்திற்கு ஆளா ஆளானவர்கள் ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்றும் எழுதியுள்ளது சட்டம் சார்ந்த செயல்களை யாவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பது தெளிவு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையில் வாழ்வடைவர் திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றில் வாழ்வு பெறுவர் என்றும் எழுதியுள்ளது மரத்தின் தொங்க தொங்கவிடப்பட்டவரே சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்து வழியாக பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் இவ்வாறு செய்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி குறுப்பாடல் நூற்றி பதினொன்று பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீக்கி மஞ்சத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்தகு செயல்கள் என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார் உள்ளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் புனித லூக்கோலிய நர்ச்சியத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு முடிய அவர்களுள் சிலர் பேகளின் தலைவனாகிய பெயல் செபுளை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவர்களை சோதிக்கும் நோக்குடன் வானிலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் வீழ்ந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பேயில் செபுளை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பேயில் செபுளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சார்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இரையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காட்கின்ற அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்துக்கொண்டு கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவர் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டு சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார் ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இழைப்பார இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் தான் விட்டு வந்த தனது வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லும் திரும்பி வந்து அவ்விடம் கூட்டி அழகுபடுத்தியிருப்பதை காணும் மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய முன்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி